चौड़े। इतना वेग आर ये वायर चुप निक्रे
பதருக்கு பதர் பேசுறியே இப்ப சொல்ல நீ நிரபராதின்னா வாய திறந்து உரக்க பேசேண்டா ரெண்டாங்க ரெண்டு பேரும் உரக்க பேசினா உம்ம ரெண்டு பக்கமும் இல்லலாயிடுங்க அப்ப மடியில இருக்க பழம் ஏறுதா இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எப்படி எப்படி சம்பாரிச்ச சொல்லடா அத சொல்றானே பாத்தீங்களா அத மடியில கட்டி இருக்க வேண்டிய அவசியம் இப்ப சொல்ல போறியா இல்லையா மரியாதையா சொல்லு இல்ல கொன்னுடுவேன் உதச்சாதான் இவ சரிப்பட்டு வரலாம் சொல்லடா அடிக்காதீங்க வெடிய வச்ச திருட்டு போய்டுமே பத்திரமா இருக்கட்டும் மடியில கட்டி வச்சங்க போய் போய் கையும் கலமா பிடிச்சிருக்கோம் அப்புறம் என்னடா ஐயோ இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலையே இப்பதான் தெரியுது இங்க எடுத்த சாமான்களை விக்கிறதுக்காக தான் இந்த பைய ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு வெளியில போறான் அப்பா ராத்திரி வேளையில இவன் தங்கறதே இல்ல அங்க காலையில 5 மணிக்கு தான் வந்து படுக்குறான் பெரிய தடன அப்பா போல இருக்கே கொண்ட அப்படி பணத்தை பரீட்சை கட்டணும்னு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் அது சம்பாரிச்சலாம் மூஞ்சி பாரு மூஞ்சி எப்படி சம்பாரிச்ச சொல்லு நாலு பேர் கேக்கட்டும் எப்படியோ சம்பாரிச்ச காரியாங்க இப்போ திருடி சம்பாரிச்சிருக்க வேற எப்படி விடாதீங்க என்னங்க என்ன
மச்சான் நீங்களா விஷயம் குமரேசன் சாமி சட்டை ஏன் சார் சட்டையா திருடீங்க மது சத்தம் போட்டுறாத என்ன சார் இது மாடி படிக்கிற உட்கார்ந்திருக்கிற பையன் கூட இந்த காரியத்தை செய்ய மாட்டானே நீங்க செய்யலாமா சார் உனக்கு ஏதாவது நான் பணத்தை கொடுக்குறேன் என்ன காட்டி கொடுத்துறாத மது உன்னை நான் தனியா கவனிக்கிறப்பா நீங்க என்ன கவனிக்கிறீங்க இல்ல சார் நானே உங்களை கவனிச்சிட்டேன் வேற யாராவது பாத்துறாங்கன்னா ஐயோ 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 பாக்க மட்டும் என்னடா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா வந்தேன் டா பாவி ஏண்டா எல்லாம் நீ செய்ததானா அப்ப அந்த கட்டடத்துல காணாம போனதெல்லாம் நீ திருடினதானா ஐயோ என் மானத்தை வாங்கிறதுக்குனே பெங்களூர்ல இருந்து வந்திருக்கியாடா அதுவும் பிளேன்லயே வந்திருக்காருங்க நல்ல காலம்டா மாது வாங்கிட்டு ஆப்டிருக்கா வேற யாராவது இருந்திருந்தா என் மானவ மரியாதை கௌரவம் எல்லாம் ஒரு நொடியில தர மட்டும் ஆயிருக்கும் தயவு பண்ணி இவன் தான் திருடினாங்கிறத யாருகிட்டயும் சொல்லிடாதா கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் குடும்ப மானத்தை காப்பாத்துப்பா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணு என்னங்க அது கழுத சுமக்கிற மாதிரி பொதி சுமக்கலாங்க திருட்டு பட்டத்தையும் சேர்ந்து சுமன்னா எப்படிங்க மாது கையெடுத்து கும்பிடுறேன்டா இது பாரு இது பாரு உனக்கு சோர் போட்டு வளர்த்தேங்கிறதுக்காக சொல்லல பண்ணி யாருக்கும் தெரியாம இத நீயே கொண்டு போய் வச்சுட்டு வந்து வச்சுட்டு வந்து அட பாவி கையும் கழுவா பிடிச்சிக்கானடா என் தம்பி வர்றாம இப்ப என்னடா சொல்ற இந்த அல்டா பண்ண வேலையாது
அப்பவே திருட்டு முனை முழிச்சோம் நானும் எங்க அப்பாவும் தான் கண்டுபிடிச்சோம் டார்ச்லைட் எடுத்துட்டு போற அவசரத்துல பெட்டியை திறந்து வச்சுட்டு போயிட்டான் இங்க திருட்டு போன சாமான எல்லாம் மூட்டையா கட்டி பெட்டிக்குள்ள தான் ஒளிச்சு வச்சிருந்தான் இந்தாங்க வாட்ச் பெட்டி டம்ள ரெண்டு இதோ தட்டு அப்போ ரெண்டு கொண்டாத செயின் மூக்குத்தி என்னது இல்ல அவளுடைய பட்டோ மூக்குத்தி கிடைச்சிட்டுடே எல்லாம் தான் கிடைச்சிட்டு நீ என்ன வேடிக்கை வாங்க எல்லாரும் வாங்க கோச்சுக்கறாங்க பாருங்க வாங்க பாருங்க எல்லாரும் அறிவு கட்டவள போய் உள்ள அடுத்து போ தனியே தனியே இந்த நச்சுப்பாம்ப பெங்களூர்ல இருந்து வரவழைச்சிருக்கா வரவழைச்சா தானா விஷம் பூண்ட விதைக்கணுமா என்ன என் மட்டும் நான் தான் பிரதான் போய் சொல்ல போயிட்டு போலி கேட்கறா அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க உன்னோட மூளை எந்த மூளை எல்லாரும் இந்த மாதிரி